ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் லாகர் சிம்மா சேனல். இன்னைக்கு நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நாலேஜுக்கு ஒரு எனக்கு உள்ள ஒரு நாலேஜை வச்சுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னுடைய ஏன் இதை முக்கியமா உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை நான் சந்திக்கும் பொழுது அவங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னு அவங்களை கேட்கும்போது என்ன சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன பாஸ் என்ன சொல்றதுன்னே தெரியல, எங்களுக்கு இந்த கொரோனா வந்து ரொம்ப எங்களை புரட்டி போட்டுருச்சு, எங்களுடைய பிஸ்னஸே ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, எப்படின்னு புரியல, எப்படி நாங்க சமாளிக்க போறோமே தெரியலன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. எனக்கு அதனாலதான் நான் என்ன பண்ணேன், சரி இந்த ஒரு பொருளாதார பிரச்சனையை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ்ல அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எப்படி நம்ம வந்து நம்ம இதுல மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொரோனாவால தான் மட்டும் இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நான் அதுக்குள்ள நம்ம இப்போதைக்கு போக வேண்டாம். சாதாரணமாவே வந்து நம்ம ஒரு பொருளாதார பிரச்சனை நம்ம ஏன் எப்படி போய் மாட்டிக்கிறோம் அப்படின்றத நம்ம கரெக்டா ஒரு எடுத்து பார்ப்போம். நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வர நமக்கு மாதமான வருகிற வருமானத்துக்கு ஏற்ப நம்ம செலவுகள் செய்கிறதுக்கான காரணம் முக்கியமாக இருக்கு. ஒரு சில செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம தவிர்க்கவே முடியாது. இந்த மாசமான இந்த செலவுகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும், அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது, தவிர்க்கவும் கூடாது. ஸோ அது என்னன்றத அது அப்புறம் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இப்போ தேவையில்லாமல் நம்ம வந்து செலவுகளை இழுத்து விட்டுக்கிறது, அதாவது நமக்கு அது அவசியமே இருக்காது ஆனா தேவையில்லாம அதை செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்போம், அதெல்லாம் என்ன என்ன, அதை வந்து நம்ம எப்படி அதை தவிர்க்கலாம் அப்படின்றத முக்கியமான பாயிண்ட் இதுதான். அதை எப்படி நம்ம தவிர்க்கலான்றதான் இப்ப இந்த இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு வந்து ஒரு உதாரணமா உங்களுக்கு ஒரு 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 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வரப்போற தீபாவளி பண்டிகையை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு 10வது படிக்கிற ஒரு பையன், 8வது படிக்கிற ஒரு பொண்ணு, ஸோ மொத்தம் ஒரு 4 பேர் வச்சுக்கோங்க. இந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய்க்குள்ள நம்ம பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் முடிச்சிடலாம், அந்த அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்படி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி பர்ச்சேஸ் பண்ண போன இடத்துல அங்கே வந்து அந்த வீட்டில் அந்த இருக்கிறவங்க அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு புடவை பார்க்குறாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போ நம்ம ஹஸ்பண்ட் 12,000 ரூபாய்க்குள்ளே சொல்லியிருக்காரா, நம்ம அதுக்குள்ளே பிளான் பண்ணோம்னா நமக்கு ஒரு 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 6,000 ரூபாய்க்குள்ளே ஒரு புடவை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இவங்க இங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போன இடத்துல அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்படி ஒரு சூப்பரான இது, இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிருக்கு, இப்போ தான் அந்த புதுசாக வந்திருக்கு இந்த இப்போ சாரின்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு கடையில் அவன் சொல்லும்போது இவங்களுக்கு அந்த புடவை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லாமல் இவங்க அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறதோ ஹஸ்பண்ட் இவங்கள பார்க்க உடனே உடனே ஹஸ்பண்ட் புரிஞ்சிடும், சரி இவங்க ஆசைப்படுறாங்க, சரி ஓகே எடுத்துக்கோங்கன்றாங்க. அந்த புடவையின் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா அவங்க திங்க் பண்ணிட்டு போன புடவை ரேட்டு 9,000 ரூபாய் இருக்கும் அது. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்க, சரி ஆசைப்படுறாங்க எடுத்துக்கிட்டோம், வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி அது நல்லபடியாக எடுத்து சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறது எடுத்துக்க சொல்றாங்க. இவங்க அந்த 9 ரூபாய்க்கு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க வெறும் 12,000 ரூபா பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பர்ச்சேஸோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எப்படியும் 17,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய்க்கு போய் நிற்கும். ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 ரூபாய்க்குள்ள போய் நிற்கணும் வச்சுக்கோங்களேன். இது
தப்பான்னு கேட்டீங்கன்னா நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, 12,000 ரூபா போன இடத்துல மேல ஒரு 5,000 ரூபா வருஷத்துக்கு ஒரு நாள் நல்லா கிராண்டா தீபாவளி செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க, இது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எங்க தெரியுங்களா தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தீபாவளி பர்ச்சேஸ் துணி மணிக்குன்னு பிளான் பண்ணிட்டு போனவங்களுக்கு 12-17 ஆனது தப்பு இல்லை. அதை தாண்டி முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போனா ஜவுளி கடையில துணி மட்டும்தான் இருக்கும், இன்னைக்கு அப்படி கிடையாது, ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும். அது காரணம் என்னன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை அங்கங்க போய் ஒரே இடத்துல போய் வாங்கணுன்றதுக்காக அது கொண்டு வந்தது. அதை நம்ம எப்படி மாத்திட்டோம்னா அதுல அவங்க சுத்தமா ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, கீழே புடவை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, மேல அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல ஜென்ட்டுக்கு தேவையானது டிஷர்ட்டு ஜீன்ஸ் வேஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்களுக்கு அடுத்த ஃப்ளோர்ல இருக்கிறது வந்து ஜென்ட்டுக்கு இருக்கிறது கிடையாது, அங்க ஹோம் அப்ளைன்ஸ் இருக்கும் இல்ல வேற ஏதாவது மியூசிக் சிஸ்டம் தேவைப்பட்டது, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த ஜென்ட்டுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா 5வது ஃப்ளோர்ல வச்சிருப்பாங்க தூங்கிட்டு போயிட்டு. இப்படி 5வது ஃப்ளோர்ல இருக்கச்சு இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம மேல 5வது ஃப்ளோருக்கு போகணும். அப்படி அவங்க 5வது ஃப்ளோர்த்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது இங்கிருந்து பிளான் பண்றாங்க, ஆஹா மேல அதை முடிச்சுட்டு இங்க இருந்து கேவல பாக்கலாம், இதை நம்ம டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இதை நம்ம நீங்க பார்ப்போம் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல போவாங்க. மேல போய் அதை முடிச்சுட்டு கீழே வரும்பொழுது மற்ற விஷயங்களை அவங்க கண்ண படும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்களை அவங்க எதிர்பார்க்காத விஷயம் அது, அன்னைக்கு அதை செலவு பண்ணுவாங்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு செகண்ட் அந்த டைம் ஸ்பார்க்ல அவங்க ஈர்ப்புல அந்த விஷயங்களை அந்த பொருட்களை அவங்க வாங்கிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்து போனது 12 ரூபா, அது 17 போச்சு அது பரவாயில்ல, ஆனா அது தேவையில்லாத ஒரு செலவு அவங்க அதை பார்த்து அதை வாங்கறது, இதை தான் அவாய்ட் பண்ணணும். ஒருத்தர் சில பேர் இருக்காங்க இந்த ஃபேமிலியில போறாங்க, அங்க போய் பார்க்கும் போது அதை பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுறது ஒரு ஒரு ரகம் பீப்புள். 2வது ரகம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் பண்ணுவாங்க, அது வேண்டாம் அது அவசியம் இல்லை, இப்ப எதுக்கு அது அவசியம், ட்ரெஸ் தானே எடுக்க வந்தோம், தீபாவளிக்கு நிறைய செலவுகள் இருக்கு, அதை மொத்தம் பார்ப்போம், இது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அவாய்ட் பண்ணிட்டு வர்றவங்க கூட எங்க தெரியுமா வந்து மாட்டிப்பாங்க, 2-3 நாட்கள்லயே மொபைல் போன் தான் கையில் உலகமே இருக்குன்றாங்க, அந்த மொபைல் போன்ல வேற ஏதோ விஷயங்களை அவன் சர்ச் பண்ணும் பொழுது அன்னைக்கு தீபாவளி பச்சை சனிக்கு போய் துணி எடுக்க போகும்போது பார்த்த அந்த பொருள் அதே மொபைல்ல, அன்னைக்கு ஒரு நம்ம விழியால தான் நம்ம அதை பார்க்குறோம், அது வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது, ஆனா மொபைல் போன்ல விதவிதமா நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு பல அழகழகான போட்டோஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த போட்டோஸை பார்த்த உடனே இதுக்கு 100 படி மேலே போயிட்டு அந்த பொருளை நீங்கள் ஒரு 5,000 ரூபாய்க்கு பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருள் 5,000 ரூபாய்க்கு பார்த்துருப்பீங்க, அதே பொருள் இந்த மொபைலில் ஒரு 4,000 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை அறியாமையே அன்னைக்கு 5,000 ரூபா நீங்கள் 4,000 ரூபா இந்த ஆஃபர் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அங்க மிஸ் பண்ணி அங்க நமக்கு ஒரு விதமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேண்டாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி இங்க வந்தா கூட நம்ம மொபைல்ல பார்த்து இதுல மாட்டிக்கிட்டு நம்ம ஸ்லிப் ஆயிடுறோம். ஸோ இந்த பொருளை இங்க பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன், இந்த மாதிரி அவசரம் அவசரமா நம்ம வாங்குற பொருள் எத்தனை பேர் வீட்டுல அதை வாங்கி ஒழுங்கா நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். சில பேர் வீட்டுல மட்டும்தான் அந்த வாங்கின பொருளை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அது 60% மக்கள் பீப்பிள் அது அவசரமா வாங்குற பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாங்கின ஒரு மாசம் அதை பயன்படுத்திருப்பாங்களே தவிர மீதி நேரம் சும்மா தான் கிட்ட தூங்கிட்டு இருக்கும். காரணம் என்ன, அதை வந்து அவசியமா என்ன நம்ம யோசிக்க கூட நேரம் இல்லை, அது இந்த பட்ஜெட் நம்ம இந்த மாசம் பட்ஜெட்ல இது தேவையே கூட நம்ம டைம் இல்லை, அந்த ஸ்பாட்ல அங்க முடிவெடுக்கிறது தான். இத அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிவு பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க ஈஸியா வெளியே வந்துடலாம். இது எப்படிங்க இப்ப இந்த மாதிரி இருக்கு, நம்ம அங்கே போறோம் நீங்க சொல்ற மாதிரி நாங்க போய் பாக்குறோம் உடனே அட்ராக்ட் ஆகுது நம்ம உடனே வாங்கணும்னு நினைக்கிறோம், இதுல இருந்து எப்படிங்க வெளியே வர்றது அப்படின்னா வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணுங்க. ஒரு விஷயங்கள் நம்ம திட்டமிடுதல தான் இருக்கு, நம்ம கரெக்டான விஷயங்கள் நம்ம அந்த நோக்கி நம்ம போறதுல இருக்கு சரிங்களா. அதனால நீங்க ஒரு விஷயம் ஒரு பிளான் ஒரு மாசமானதான் நான் வந்து சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு மாசத்துல நாம
நம்ம நம்ம மாசமான நமக்கு வருகிற வந்து வருமானத்துக்கு ஏற்ப செலவு இருக்கணும். சில செலவுகள் வந்து முக்கியமானது. ஒரு மாசத்தை நீங்க ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவசியமானது, இதெல்லாம் மாசம் மாசம் இந்த செலவு நம்ம பண்ணி ஆக வேண்டிய விஷயம். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த செலவுகளை மாசமாக செஞ்சு ஆகணும், செய்யாம இருக்கக்கூடாது அது, ஓகேங்களா? அதை வந்துட்டு அந்த செலவுகள் என்ன என்னன்னு திட்டமிடணும், ஓகேங்களா? முக்கியமா நான் சொல்றேன் இந்த விஷயத்துல, என்னுடைய நான் சொல்ற வந்து விஷயம் என்னன்னா, கஞ்சத்தனமா இருங்க, செலவுகளை குறைச்சிக்கோங்கன்னு நான் சொல்ல வரல. உங்க தேவைக்காம உங்க தேவைக்கு என்னன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இது அவசியமானு தெரிஞ்சுக்கோங்க. அந்த செலவுகளை செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படி அந்த செலவுகள் நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நான் சொல்ற அதே மாதிரி ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல ஒரு முறையாவது ஃபேமிலியோட சினிமாக்கு போறதாகட்டும், இல்ல ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட போயிட்டு வர்றது வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அவசியமானது. ஒரு நாளைக்கு அது கூட நம்ம செய்யல அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிஷின் மாதிரி ஆயிடும். சோ மிஷின் மாதிரி நம்ம வாழற வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷம் தேவை. சோ அதுக்கு அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து போறதுக்கு ஒரு நம்ம லைஃப் ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி இது இருக்கும். சோ ஆக அதெல்லாம் நான் ஸ்டாப், அதெல்லாம் வந்து நம்ம அவசியமா தேவை. அந்த செலவுலாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது கூட நம்ம செய்யலாம்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம வாழறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே தேவையான செலவுகள் எதுன்னு முதலே முடிவு பண்ணுங்க, அந்த செலவுகளை செய்யுங்க, ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்து நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதில் போய் மாட்டிக்கணும், இந்த மாதிரி மாட்டிக்காம இருக்கிறதுக்கு சில திட்டமிடல்கள் இருக்கு. இப்போ எப்படி நம்ம திட்டமிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள் நமக்கு டெஃபினட்டா நம்ம போய் மாட்ட மாட்டோம், ஓகேங்களா? அது என்னன்றது அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், சரிங்களா? தயவு செய்து புதுசா பார்க்க வந்த வியூவர்ஸ் எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்ககிட்ட கேட்கறது மட்டும்தான், பிளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய இந்தியன் லவர் சிம்மா சேனல், இதை நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா? மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் இதில் எப்படி மாட்டிக்கிறோன்றது நான் சொல்லிட்டேன், இதிலிருந்து எப்படி தப்பிக்கணுன்றதை சொல்கிறேன், எப்படி கிளீனாக ஒரு ஒரு வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீ யூ.